சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பகுதிகளில் நேற்று முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் நேற்று தொடங்கி நான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கை கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று இந்த பகுதிகளில் இரண்டாவது நாளாக முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் போக்குவரத்தின்றி சாலைகள் வெறிச்சோடி உள்ளன பால் காய்கறி பழங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்ய தடையில்லை என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது தெருக்களில் வண்டிகளில் வைத்து காய்கறிகள் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் அதிகபட்சமாக ஐநூற்று இருபத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருவள்ளூரில் ஐம்பத்தி மூன்று பேருக்கும் செங்கல்பட்டில் ஐம்பத்தி எட்டு பேருக்கும் தொற்று பாதிப்பு உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நேற்று ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழகத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி நான்காக உயர்ந்துள்ளது